சிவில் விமான போக்குவரத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்துவது குறித்தும் மின்துறையின் செயல்பாடுகளை அதிகரிப்பது குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்திய சிவில் விமான போக்குவரத்து துறையை மேலும் மேம்படுத்த உதவும் திட்டங்கள் மக்களின் நேரத்தை மிச்சப்படுத்தும் வகையிலும் விமான நிலையங்களின் செலவுகளை குறைக்கும் வகையிலும் ராணுவ விவகாரங்கள் துறையின் ஒத்துழைப்புடன் விமான பயண நேரத்தை குறைப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா, நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், சிவில் விமான போக்குவரத்து நிதித்துறை இணையமைச்சர்கள் மற்றும் மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கூடுதல் வருமானம் ஈட்டவும் விமான நிலையங்களின் செயல்திறனை அதிகரிக்கவும் மேலும் 6 விமான நிலையங்களை பொதுத்துறை தனியார் பங்களிப்பு அடிப்படையில் ஒப்படைப்பதற்கான பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் இதற்கான ஒப்பந்த புள்ளி பணிகளை 3 மாதங்களுக்குள் தொடங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இடிஜிசிஏ திட்டம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் அதன் கீழ் செயல்படும் அமைப்புகள் மூலம் மேற்கொள்ளப்படும் அனைத்து சீர்திருத்த முன்முயற்சிகளும் குறித்த காலக்கெடுவிற்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதேபோல் மின்துறையில் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள், அதன் நீடித்த செயல்பாடு, மின்துறையின் செயல்திறனை அதிகரிப்பது, நீண்டகால நோக்கிலான சீர்திருத்த முயற்சிகள் ஆகியவை குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆலோசனை நடத்தினார். பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய வேகம் தருவதில் மின்துறையின் பங்கீடு குறித்து பிரதமர் சுட்டிக்காட்டினார். தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒப்பந்தங்களை செம்மையான முறையில் செயல்படுத்துவதன் அவசியம் குறித்தும் இக்கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது.